பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜஸ்ட் ஒரு 48 ஒரு நம்பர் சொன்னோம்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் சொல்றோம். அந்த அடிப்படையில் வச்சு அவங்க கேள்வி அதுதான் நிர்ணயிக்கப்படும். கூப்பிடுற நேரத்திலேருந்து ஆரம்பிச்சு பார்க்குற விஷயம், போட்டிருக்க ட்ரெஸ் முத கொண்டு நோட் பண்ணும். ரொம்பவே ஆர்வமாக இருக்குது சார். ஸோ அதை நானுமே ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48 நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 27 ருத்ராஜம் ஒன்று ஏதாவது போடலாம், இல்லை அதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பூஜை ரூமில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வாங்கியிருக்கேன். அது ஏன் போடாமல் இருக்கீங்க? ஸோ மன வாழ்க்கை, தாய் தந்தை, இடமாற்றம் அப்படிங்கிற மூணு விஷயத்தில் கேள்வி வருது. இதில் உங்கள் கேள்வி நான் சொன்னதில் வருதா? 4 கேள்வியுமே வருது சார். சரி, இப்போ உங்கள் வீட்டில் 2 திருமணம் பண்ணியிருக்காங்க, அது யார்? 2 திருமணம் நடந்திருக்கா? இந்த 2 திருமணம் பண்ண தோஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25-26 வயசுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணக்கூடாது. சிவன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சோமவார விரதம்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் சரிக்குது? 26 வயது வரையும் மேரேஜ் நடக்கக்கூடாது. நடந்தால் முதல் தாலி, முதல் திருமணங்கிறது துண்டிக்கப்படும். அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு. கோழியை அறுத்து நெத்தியில் போட்டு வச்சு சுற்றி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு நிறைய மாந்திரிகம் சார்ந்த விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்பவே நம்ப வேண்டாம். மாந்திரிகங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வம் திரும்பும் போது செய்கிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனலில் ஆன்மீகம், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. பொதுவாக ஒருத்தருக்கு என்னோடய ஜாதகமே தெரியாது, ஸோ என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியாமலே இருந்திருப்பாங்க. எண்கள் மூலயமாவும் வெற்றிலை மூலயமாவும் ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி முழுமையாக சொல்லக்கூடியவர் தான் பிரசன்ன ஜோதிடர் முத்துக்குமார் அவர்கள் தான் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ எப்படி சார், பொதுவாக வந்து 1 to 48 எண்களுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை நம்ம சொன்னோன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பற்றி கணிச்சு சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார், அது எப்படி சார்? நான் வந்து அடிப்படையாக படித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் படிக்கிற ஜாதகத்தை அடிப்படையில் வச்சு படித்தது தான். டிவி நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு போகிறோம். அதில் வந்து டிவி நிகழ்ச்சிக்கு பேசும்போது ஒரு கரூராருடைய ஜீவசமாதி, நான் என்னோட சொந்த ஒரு கரூர் ஜீவசமாதியை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிட்டு வரும் பொழுது அப்போ வந்து எனக்கு அசரியில் கேட்டுச்சு, இந்த 48 நம்பரை சொல்லு மகனே அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. இப்போது இந்த பிரச்சனத்தை வேர்ல்டில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிலேயோ ஏதாவது ஒரு கான்செப்ட்லேயோ இது ஒரு வகுப்பாகவோ ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டிலே கிடையாது. 48 நம்பர் சொன்னோம்னா அவங்க குலதெய்வம் என்ன கொஸ்டினுக்காக வந்து கேட்க வந்திருக்காங்களோ அந்த கொஸ்டினை நம்மளே சொல்லுவோம், நீங்கள் இதுக்காக தானே கேட்க வந்துருக்கீங்க அப்படின்ட்டு. அது அடுத்தது வந்து அதுக்கு உண்டான ப்ரெடிக்ஷனு தீர்வு இதை வந்து நம்ம சொல்கிறோம். இது வந்து எங்கேருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை பிரசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் அதுக்கு முன்னாடி பண்ணிகிட்ருக்கேன். வெற்றிலை வாங்கிட்டு வந்தால் போது வெற்றிலை வச்சு சொல்கிறோம். ஸோ வெற்றிலை பிரசனம் பார்க்குறவங்க வெத்தலை கிடைச்சிதுன்னா பண்ணுவாங்க. வெளிநாட்டில் இருக்க கிளைண்ட்ஸ் தான் எனக்கு நிறையா. அப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வெத்தலை கிடைக்காதனால அந்த 48 நம்பர் சொல்லி சொல்லி பார்க்குறதும் ப்ரெடிக்ஷன் பக்காவாக ரியாலிட்டியாக அதுவுமே என்னவோ அது வந்துடும். ஓகே சார், அது எப்படி சார் குறிப்பாக வந்து அந்த 1 to 48 நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு? இப்போது 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 ராசி, இதை கூட்டணும்னா 48. ஓகே ஓகே சார். ஸோ இந்த 48 ஒன்று, எதாக இருந்தாலும் ஒரு 48 மண்டலம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து 48 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பிளெட்ஜாக இறங்கி பண்ணோம் அப்படின்னா அதுவே கேரக்டராக மாறிடும். ஸோ அப்படி வந்து 48 ஒரு பவர் இருக்குது. அந்த 48 நம்பரை சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தது அந்த கரூராருடைய இது. அவருக்கு தான் அந்த மகிமை தெரியும். போன ஜென்மத்தோடைய விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கலாம். என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களின் ஒற்றுமையில் ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம பண்ணுற மாதிரி வந்துடும். இதில் என்ன ஹைலைட்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நோட்டை எடுத்து வச்சு பார்த்து அவங்க லக்னம் ராசி இதெல்லாம் வந்து பார்க்குறோம் இல்லையா, இப்படி நம்பர் சொல்லி பார்க்கும்பொழுதே அவங்க நட்சத்திரத்தை சொல்லலாம். நீங்கள் இந்த நட்சத்திரம் தான், இந்த ராசியில் வருவீங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா அவங்க யாருக்காக கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்களுடைய நட்சத்திரம் ராசி திசா புத்தி. இப்போ புதன் திசை நடக்குது அப்படின்னா புதன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆருடமாக வரும். அந்த அடிப்படையில் வச்சு சொல்கிறதுனால நல்லது நடக்குங்கிறது ஒரு பாயிண்ட். செகண்ட் திங் வந்து என்னென்னா
ஒரு மனிதனுடைய ஜாதகம் வந்து அந்த பிறப்பும் பொழுது ராசி கட்டத்தில் எங்கெங்கெல்லாம் கிரகங்கள் இருக்கோ அதை அடைவு பண்ணி ஒரு நோட்டை நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே வரும், ஆனால் நோட்டில் இருக்க கிரகங்கள் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகுகேது தோஷம் போய் திருநாகேஸ்வரத்துலேயும் காலகஸ்திலையும் போய் சரி பண்ணிட்டு வந்துடுறாங்க. பண்ணிட்டு வந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து, ஒரு ரெண்டு மாதம் கழித்து இன்னொரு ஜோசியத்தை போய் பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவரும் அந்த ராகுகேது தோஷம் இருக்குன்னு தானே சொல்லுவார், கழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டார். இதே வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கும்போது ராகுகேது தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க ராகுகால நேரத்தில் தான் பிரசனம் பார்க்கவே வருவாங்க, இல்லைன்னா ராகுவோடு சேர்ந்த கிரகங்கள் ஆருடமாக வரும். ஸோ அந்த அடிப்படையில் வச்சு சொல்லிடலாம், அந்த ராகு தோஷம் சரியாயிடுச்சு அப்படின்னா ராகு மறைவு ஸ்தானத்தில் இருக்க மாதிரி வரும். 3, 6, 8, 12 அப்படின்னு மறைவு ஸ்தானத்தில் இருக்க மாதிரி கிரகங்கள் வந்து நம்ம காமிச்சு கொடுத்துரும். அப்போது அந்த மாதிரி தோஷம்லாம் சரியாயிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதோட பெயரவே ஹைலைட்டே வந்து குலதெய்வத்தை நம்ம எடுக்கிறது தான். ஸோ யாருக்குமே இன்றைக்கி குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியான முறையில் இல்லாத இடத்துல உன் குலதெய்வம் இது தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கரமாக இங்கேருந்து கேரளா போய் அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பயங்கர செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்க இடத்துல ஜஸ்ட்டு ஒரு 48 ஒரு நம்பர் சொன்னோம்னா குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் ஆர்வம் ஏற்படும். ஃபஸ்ட்டு பிரசனம் பார்க்கணும், அது எதனால் போச்சு, எதனால் ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவதாக தேவ பிரசனமும் போட்டு பார்க்கணும். அப்படி தேவ பிரசனமும் போட்டு பார்க்கும் பொழுது குலதெய்வம் இதுதான் எடுத்து கொடுத்துடலாம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ அது எப்படி சார், ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி நிகழ்காலமும் சரி எதிர்காலமும் சரி துல்லியமாக கணிச்சு சொல்ல முடியுமா? அதாவதுமா ஜாதகத்தில் என்ன திசா புத்திகளில் பிறக்கிறாங்களோ அந்த திசா புத்திக்கு அப்புறம் எடுக்க அடுத்த திசா புத்தி இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த திசா புத்தியில் இது இதெல்லாம் நடக்கும், அடுத்த திசா புத்தி இது நடக்குது இது இதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு இதை வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் வந்து என்னென்னா ஆருடம்னு ஒரு கிரகம் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆருடங்கிற கிரகம் என்னென்னலாம் அதுக்கு காரகத்துவம் இருக்கோ அந்த காரகத்துவம் உள்ள ஒரு நபராக தான் வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆருடமே குரு வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க டாக்டராக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்ததில் இருப்பாங்க, இல்லைன்னா டீச்சர்ஸாக இருப்பாங்க, குருஸ்தானத்தில் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ரிலேட்டடு அப்படிங்கிறது ஒன்று வந்துடுது. அடுத்தது அவங்களோட கேள்வி என்ன ஹோரையில் வர்றாங்களோ அந்த அடிப்படையில் வச்சு அவங்க கேள்வி அதுதான் நிர்ணயிக்கப்படும். ஸோ அதுதான் அவங்க கேள்வியாகவும் கேட்பாங்க. இப்போ புதன் குறை அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை பேசுவாங்க, சுக்கர குறைன்னா காசு பணம் பொண்ணு பொருள் ஆணோடைய மாங்கலிஸ்தானம், செவ்வாய் குறை அப்படின்னா பெண்ணோடைய மாங்கலிஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை வந்துட்டு அவங்க கேட்பாங்கன்னு இன்பில்டாக அது வந்துடும். ஒரு ஒரு பெரிய மேஜிக் பண்ண மாதிரி இருக்கும் அவங்க வந்து பார்க்குறது. நான் இவ்வளோ நாள் வந்து 4 வந்துட்டு பிரசனங்கிறத பார்த்துட்டு போய் அந்த ஒரு நபர் பார்த்துட்டு போனதோடு இருந்துச்சு, ஒரு 5000-6000 நபர்கள் பார்த்ததோடு இருந்துச்சு, இப்போ தான் இது வெளி உலகத்துக்கு தெரியுது. ஆக்சுவலி இது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மிக அற்புதமான கலை. இதை பார்த்து சொல்கிற எனக்கு அந்த பிரபஞ்சத்தோடு இணைச்சிக்கணும், நான் என்னுடைய ஆத்மாவை பிரபஞ்சத்தோடு இணைச்சாதான் அந்த குலதெய்வம்னு ஒன்று உடலில் வந்து நமக்கு இறங்கி இது மருள் மாதிரி தெய்வம் மாதிரி வந்து வரணும்னு அவசியம் கிடையாது, அந்த கணக்குக்கே அக்யூரட்டாக வந்துடும். ஸோ அப்படி வந்து இந்த குலதெய்வத்தை நம்ம கரெக்டாக சொல்லி இது பண்ணிட்டோம்னாவே ஒரு ப்ரெடிக்ஷனையும் சொல்லிடுவோம், அதுக்கு பலனையும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். இது வந்து எப்படின்னா தெய்வ சக்தினா ஒன்று இருந்தால் மட்டும்தான் என்னையால் சொல்ல முடியும், பார்க்குறவங்களுக்கும் அந்த அனுகூலம் இருந்தால் தான் வந்து பார்க்கவே முடியும், இல்லைன்னா பார்க்கவே முடியாது. இப்போது ஜாதகம் அப்படின்னா ஒரு 20 ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு முன்னாடியே கொஞ்சம் புக் பண்ணிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இது கிடையாது. கூப்பிட்ற நேரத்துக்கு நான் வந்து பார்க்க ஒருத்தர் ஃபோனே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த நேரத்தில் கூப்பிட்றாங்கன்னு வச்சு தான் நான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம். ஸோ அந்தளவுக்கு கூப்பிட்ற நேரத்துலேருந்து ஆரம்பித்து பார்க்குற விஷயம், போட்டிருக்க ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நோட் பண்ணணும். இந்த இதில் நம்மளை பிரசனம் பார்க்க வரும்பொழுது வலது காலை வச்சு வராங்களா இடது காலை வச்சு வராங்களா. அடுத்தது சகுனம் நிமித்தம்னு ஒன்று இருக்குது. சகுனம்னா என்னென்னா காதில் கேட்குறது. இப்போ வந்துட்டு இருக்கும்போதே ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு இவங்களுக்கு செவ்வாய் சனி கூட்டணியோட பிரசனம் வரும், ஏதோ சண்டை சச்சரவில் வர்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பசுமாடு கத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கேட்க வர விஷயத்துக்கு இங்கே ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும், நம்ம சொன்னால் கரெக்ட் அப்படிங்கிறத காமிச்சிரும். அடுத்தது வந்து நிமித்தங்கிறது வந்து இது பண்ணி சகுனங்கிறது இது பண்ணுற மாதிரி கண்ணில் பார்க்குறது. ஸோ கண்ணால் பார்க்குற ஒரு விஷயமும் அவங்களோட மேட்ச் ஆகும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ரேஷன் கடை தொலைஞ்சிருச்சு என்கிட்ட பார்க்க வராங்க. அந்த டைமில் எங்கள் வீட்டில் ரேஷன் கடை காணும். ஸோ அந்த ரேஷன் கார்டு காணாமல் தொலைவிட்டு இருந்துட்டு நான் போயிட்டு பார்க்கும்போது நான் ஏதாச்சும் சொன்னேன், நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா ரேஷன் கடை தொலைச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஃப்ளோவில் சொன்னேன், நான் வந்ததே அதுக்கு தாங்க அப்படிங்கிறாங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு போலீஸ் வந்து வேலை கிடைச்ச மாதிரி கனவு வருமானம் அப்படிலாம் கிடையாது. போலீஸை கண்ணில் காமிக்கும், செல்லில் பார்க்கும்போது ஏதோ ஒரு இதில் போலீஸுங்கிற ஒரு விஷயம் பிம்பம் வந்து நிற்கும். அந்த அடிப்படையில் வச்சு சொன்னோம்னாவே கண்டிப்பாலுமே அவங்களால வந்து ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது. அவ்வளோ துல்லியமாக வந்து இந்த பிரசன்னம் மூலியமாக கணிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஆர்வமாக இருக்குது சார். ஸோ அதை நானுமே ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக. உங்கள் மனசுக்கு தோணுது வச்சு பார்த்தீங்களா, இந்த தோணுனதுக்கு பேர் தான் பிரசனம். பிரசனம்னா உதயமாகுதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதயமாயிடுச்சு, இப்போ நம்ம இடத்துல இந்த இடத்துல வெற்றிலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வெற்றிலை வச்சு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48க்குள்ளே நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 27. சரி, இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நீங்கள் வந்து 27 சொன்னீங்க, இதுக்கு ஆறுடம் வந்து குரு வந்திருக்கு, சந்திர ஹோரையில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேயா? முதல் பாயிண்ட், குலதெய்வத்தோடைய அனுகூலம் உங்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ குலதெய்வம் என்னான்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு குலதெய்வங்கிறது எந்த மாதிரி ரிலேட்டடான சாமி அப்படின்னு பார்த்தோம்னா பெண் தெய்வம் மூலவர், அதாவது காளியோட சொரூபம், அங்காள பரமேஸ்வரியோட சொரூபம், பச்சையம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியோட சொரூபம் வந்து உங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கும். காவல் தெய்வங்கிறது கற்பனை சாமி, சரிங்களா? அதே மாதிரி மதுரவீரன், முனீஸ்வரர் இப்படிங்கிற காவல் தெய்வம் அந்த கோயிலில் இருக்கும். உங்கள் கோயில் இப்போ கட்டுமான பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற அமைப்பு, கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணுங்கிற அமைப்பு காமிக்குது. கோயில் இருக்கும் இடமே ரெண்டு இடத்துல இருக்குது, இங்கேயும் போய் கும்பிடணும் அங்கேயும் கும்பிடணும், ரெண்டு இடத்துல காமிக்கும். இப்போ நீங்கள் மதுரை சொன்னீங்கல்ல சார், முனீஸ்வரர், லைக் பால் முனீஸ்வரர் அவங்கள சொல்கிறீங்க? ஆ இல்லை, உங்கள் கோயில் இருக்கிறத சொல்கிறேன் நானே. ஓகே ஓகே. முனீஸ்வரர் அப்படிங்கிறது இருந்தாலும் சிவனுடைய அம்சம் பெற்றவர் காவல் தெய்வமாக வருவார். ஓகே ஓகே. அது மாதிரி பெண் தெய்வம், காவல் தெய்வம் இதெல்லாம் இருக்கிறது இல்லாமல் ரெண்டு இடத்துல தெய்வம் இருக்குது. இங்கேயும் போய் கும்பிடணும், மலை சார்ந்த இடத்துல உங்கள் சாமி இருக்குது, மலைன்னா மலை பிரதேசம், பாறை இந்த மாதிரி இடத்துல, காடு சார்ந்த இடத்துல உங்கள் கோயில் இருக்கணுங்கிற அமைப்பு இருக்குது. இந்த தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா காலத்தில் இந்த கோயிலுக்கு முன்னின்னு பூஜையே பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சாமிக்கு வந்து கோயில் கட்டி கொடுத்துருக்கிறது, தெய்வ பணி செஞ்சுருக்கிறது, ஏதாவது ஒரு இதை வந்து நம்மளை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ ஆறுடமே குரு வந்திருக்கு. அப்போ நம்ம ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் முன்னாடியே புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் ஒன்று. இந்த தெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கான்னு பார்த்தோம், நல்லா இருக்குது, சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு ருத்ராஜம் ஒன்று வந்திருக்கும். உங்களுக்கு ருத்ராஜம் போட சொல்லி ருத்ராஜம் வாங்குறதோ இல்லை ருத்ராஜமோ ஏதோ ஒரு போடுற கான்செப்டுக்கோ ருத்ராஜம் ஒன்று வந்திருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ருத்ராஜம் ஒன்று ஏதாவது போடலாம் இல்லை அதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு பூஜை ரூமில் ஏதாவது வச்சுருக்கீங்களா? வாங்கியிருக்கேன் சார். வாங்கியிருக்கேன். அது ஏன் போடாமல் இருக்கீங்க? அது இல்லை, பெண்கள் பொதுவாக போடக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? பெண்கள் உங்களுக்கு ருத்ராஜம் சிவன் கொடுத்திருக்காரு. ஓகே, சரிங்களா? அது கரெக்டா சிவராத்திரி அன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. அப்ப சிவன் கொடுத்திருக்கிற ருத்ராஜம் இது. இந்த ருத்ராஜத்தை நீங்க போடலாம். பெண்கள் போடக்கூடாத நாட்கள்ல எடுத்து கழட்டி வச்சிட வேண்டியதான், வேற ஒண்ணுமே ஃபார்மாலிஸ் கிடையாது. குளிச்சுட்டு போட்டுக்கிட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், சரிங்களா? இது நான்வெஜ் சாப்பிடணுமே எப்படிங்க அப்படின்னு கேட்பாங்க. நான்வெஜ் சாப்பிடும் போது கழட்டி வச்சிருங்க. நீங்க போட போட நான்வெஜ் சாப்பிட்ற கான்செப்டே விட்டுருவீங்க. ஸோ நல்வழிப்படுத்துகிற ஒரு அற்புதமான மந்திர சொல் அப்படிங்கிறது தான் ருத்ராஜம். அந்த அப்பேற்பட்ட ருத்ராஜம் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, எதுக்காக பார்க்க போகிறீங்க, என்ன கேள்வி உங்கள் மனசில் இருக்குன்னு ரெண்டே க்வெஸ்சன் மட்டும் சொல்கிறேன். குரு ஆறுடம் சந்திர குறையில் பேசிகிட்டு இருக்கிறோம். குரு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மங்களகரமான விஷயம், கல்யாணம் இந்த மாதிரி மங்களகரமான விஷயத்தை பற்றி பேசணும். தந்தை சார்ந்த கேள்வி இருக்கணும், தாய் சார்ந்த கேள்வி இருக்கணும். ஏன்னா சந்திர குறை ஒரு இடம் விட்டு இடம் பெயர்து, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசணும். ஸோ மன வாழ்க்கை, தாய் தந்தை, இடமாற்றம் அப்படிங்கிற மூணு விஷயத்தில் கேள்வி வருது. இதில் உங்கள் கேள்வி நான் சொன்னதில் வருதா? நாலு கேள்வியுமே வருது. சரி, அடுத்தது, இப்போ உங்கள் வீட்டில் இரண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க, அது யார்? இரண்டு திருமணம் பண்ணியிருக்காங்க. நடந்திருக்கா? இந்த இரண்டு திருமணம் பண்ண தோஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 26 வயசுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணக்கூடாது. பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பிரச்சனை ஏற்படும். அதே போல் திங்கக்கிழமை தவறாமல் சிவன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சோமவார விரதம்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, நான் மண்டே சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் சார் இருக்கேன். அது வேறு சோமவார விரதம்னு சொல்லுவாங்க. இதை வந்தீங்க வந்து காலை சாப்பிடாமல் மதியம் சாப்பிடாமல் சாயங்காலம் போயிட்டு விளக்கேற்றிட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சிருங்க. இது மாதிரி பண்ணிட்டு வரும்போது தெய்வ அம்சம் உள்ள கணவனும்
தெய்வ அம்சம் உள்ள குழந்தையும் பிறக்கும். உங்களுடைய கணவருடைய பெயர் S6M Kல தான் அமையும் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது, சரிங்களா? அதே போல் நீங்கள் விரும்பின மேரேஜ் தான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. ஒன்று ஃபெயிலியர் ஆகி ரெண்டாவது தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட், சரிங்களா? இது வந்து குடும்ப விஷயம். வேற ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கலாம். அதான் நிஜமாகவே ரொம்ப வியப்பாக இருக்குது, கேட்கும் போதே ஒரு மாதிரி கை காலில் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடுச்சு. எப்படி கரெக்டாக இவ்வளோ அக்யூரேட்டாக? ஏன்னா எனக்கு போன வருஷம் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கோயில் போயிருந்தேன், அப்போ எனக்கு வந்து ருத்ராட்சம் கிடச்சிது. ஸோ ஆனால் நான் அது வந்து போடலை, ஏன்னா வீட்டில் சொன்னாங்க போடாத, ஏன்னா மாதவிடாய் ப்ராப்ளம்லாம் வரும், ஸோ நீ போடாத, சாமிக்கிட்டே வச்சுடு அப்படின்னுட்டாங்க. ஸோ நான் சாமிக்கிட்டே அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபேமிலியில் இந்த ரெண்டு மேரேஜஸ் அதுவுமே நடந்திருக்கு. அண்ட் நான் மண்டே வந்து சிவன் கோயில் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி போகலாம். இப்போது உங்களுடைய ப்ரெடிக்ஷனில் இது ஒரு செக் பாயிண்ட்றதுக்காகவும் இல்லை ஒரு இன்டர்வியூக்காகவும் பார்க்குறதுக்கே இவ்வளோ தூரம் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு பிளேஸை வகுத்து அந்த பிளேஸில் சில திங்ஸை நான் வச்சுருந்து அதுக்குன்னு தாம்பலத்தில் வெற்றிலையை வச்சு கொண்டு வந்து கொடுத்து தெய்வத்தை மாதிரியே உட்காந்து பூஜைகள் பண்ணி அந்த பிரசன்னத்தை முறையாக பார்க்கும்பொழுது எவ்வளோ விஷயங்கள் வரும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு ப்ரெடிக்ஷனை கண்டிப்பாக கொடுக்க முடியும். என்னால் இன்னும் அந்த ஒரு அதிர்ச்சியிலேருந்து மீள முடியல, இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு சார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ பூ பிரசன்னம் சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார். ஸோ பூ பிரசன்னம் வந்து இப்போ எனக்கு ஏதோ ஒரு பூ பிடிச்சிருக்குன்னா அது மூலியமாக நீங்கள் எனக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இது வந்து ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து ஏதோ ஒரு பூ அதாவது வெற்றிலையை வச்சு தான் சொல்ல முடியுமா, இல்லை 48 ஒரு நம்பரை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதங்கள் வரும்பொழுது, இல்லை அது கூட வேண்டாம் ஒரு ஏதோ ஒரு பூ சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் கூட நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. ஸோ இது எப்படி இதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பூ பேரை சொல்லி அந்த பிரச்சனை பார்க்கணும் அப்படிங்கிறது வேண்டாம். பூ பேரை சொன்னால் கூட போதும் கூட அதையும் கூட விட்டுருங்க. என்னையை வந்து ஒரு 5 என் முகத்தை ஒண்டியும் பார்த்துக்கிட்டு நீ முன்னாடி உட்காருங்க, உங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் சொல்கிறேன்னு கூட சொல்ல முடியும். சாம்த்ரிக லட்சணம் இருக்குது, உங்கள் முகம் லட்சணம், உங்கள் உடம்பு வாகு இந்த மாதிரி விஷயத்தை வச்சு கூட சொல்ல முடியும், சரிங்களா? அதனால் இந்த பூக்கள் வச்சு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அது ஒரு வகையான பிரசனம் அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்டாக கிடையாது. பிரசனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் வந்து உடலில் இறங்கி தெய்வத்தோடைய வாக்காக வந்து வர மாதிரி ஒரு குறி சொல்கிற மாதிரி கிடையாமல் ஜோதிடங்கிற ஒரு கலையை முறையாக படித்து அதில் வர்ற ஒரு தெய்வ வாக்கு தான் இந்த பிரசனம். அதில் வந்து சொன்னது தான் இந்த பூ வச்சு சொல்கிறது. அது யார் எப்போ வேணாலும் அது மாதிரி பண்ணலாம். ஓகே சார், சிறப்பு. ஸோ அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எண்களும் மற்றும் வந்து பூ பிரசன்னம் பார்த்து நீங்கள் வந்து ஜோஷியம் சொல்கிறீங்கல்ல சார், அது வந்து 100% கரெக்டாக இருக்குமா சார்? இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? அதே போல தான். அதாவதுங்க ஒரு ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரெடிக்ஷன் எல்லாமே மாறிடும். ஒரு நிமிஷத்துக்கு முன்பாக கும்ப லக்னம் அப்படின்னா அடுத்த ஒரு நொடி பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கும்ப லக்னம் அப்படிங்கிறது வச்சு அவங்க சொல்லுவாங்களா, மீன லக்னத்தை அடிப்படையில் வச்சு சொல்லுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க எடுத்தோடனே ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு திருக்கணித பஞ்சாங்கமோ வாக்கிய பஞ்சாங்கமோ ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு ஃபஸ்ட்டு ஜோதிடத்தை புதுசாக கரெக்டாக எடுக்கணும், எடுத்து தான் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கணும். இதில் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யார் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய தோஷம் உங்களுடைய தோஷம் குலதெய்வத்தை தோஷம் முன்னோர்கள் தோஷம் எல்லாத்தையும் ஒன்று ஆக்கி ஒரு கிரகம் ஆறுடம்னு கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துரும் நம்மளுடைய சக்தி. அந்த கிரகத்தோடைய அடிப்படையில் வச்சு இந்தந்த விஷயத்தை மாற்றிக்கப்பா அப்படின்னு சொன்னோம்னாவே ஒரு 10 ஒன்றா சிக்கலாக கட்டி இருக்கிற விஷயத்தை ஒரு முடிச்ச ஒண்டியே அவுத்து விட்டோம்னா எல்லாமே எப்படி கிளியர் ஆகுமோ அதுபோல் அவங்க பிரச்சனை கிளியர் ஆகிடும். இந்த வெத்தலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது அதை நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம், தெய்வ அனுகூலம்னு ஒன்று வச்சு சொல்கிறதுனால இது நடக்கும். ஜாதகம் பார்க்கறதுக்கு இப்படி நோட்டை வச்சு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, சரிங்களா, என்ன வேணாலும் எங்கே வச்சுக்கிட்டனாலும் பார்க்கலாம். இது ருத்ராஜங்கிறது ஒன்று அணிஞ்சு தெய்வத்துக்கு டெய்லியும் பூஜை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிட்டு தான் இந்த இதையே பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த முழு தெய்வத்துக்கு உண்டான விஷயமாகவே உட்காந்து பார்த்தா தான் அந்த ப்ரெடிக்ஷனை சொல்ல முடியும். இப்போது நோட்டுங்கிறது ஒரு க்ளூ மாதிரி. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மீனம் விருச்சகம் இதில் லக்னமும் ராசியும் நீங்கள் வருவீங்க உங்களோடது படி. கிருத்திகை நட்சத்திரம் மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இதில் நட்சத்திரமாக வருவீங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுங்க. இந்த இதில் வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்தோன்னே இப்படி கண்டுபிடிச்சிடலாம். இதே நான் வந்து உங்களை பற்றி சொன்னேன்னு வச்சுங்க, இப்போ நான் உங்களுக்கு ஆறுடம் கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதுபடி பார்த்தோம்னா தனுசு ராசி மீன ராசி கடகராசி இதில் தான் நீங்கள் லக்னமும் ராசி வருவீங்க.
கரெக்டாக? ஏன்னா ஆருடம் குரு, அதோடைய அதிபதி குரு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வருவீங்க. இப்போ நான் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்க்காம உங்களுடைய ஆருடத்தை வந்து ஒட்டி கண்டுபிடிச்சி குருங்கிற ஒரு அடிப்படையில் வச்சு உங்கள் ராசியவே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோடைய பிரசனத்தோட மகிமை. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஓகே சார். சார் இதுக்கு நடுவில் நான் என்ன சார்ந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஏஜில் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது வந்து செகண்ட் மேரேஜ்லேருந்து உங்களுக்கு அந்த அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு, அது மாதிரி தானே சார்? 26 வயசுக்கு வரையும் வயது வரையும் மேரேஜ் நடக்கக்கூடாது. நடந்தால் முதல் தாலி முதல் திருமணங்கிறது துண்டிக்கப்படும். அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த பிரசன்னங்கள் மூலயமா வந்து நிறைய பிரச்சனைகளுமே இருக்கும், அதற்கான பரிகாரங்களுமே இருக்குமா சார்? பரிகாரங்கிறது ஒன்று ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லைம்மா. அவங்கவுங்க அந்த கர்மாபடி என்ன அனுபவிக்குன்னு நினைக்கிறாங்களோ அதை அனுபவிச்சே ஆகணும். ஒரு இஞ்சி பை கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா குறையவே குறையாது. ஆனால் இதை மாத்திர சக்திங்கிறது ஒன்றே ஒன்றுத்துக்கு இருக்குது. நாம் போய் கோயில் கோயிலாக தேடி முழு ஆத்மாத்தமாக முழு நம்பிக்கையோட தெய்வத்தோடைய காலை வந்து சரணாகதி அடையிறதுல மாற்றலாம். வீட்டில் யாகங்கள் பூஜைகள் இது மாதிரி செஞ்சு இந்த விஷயத்தை பண்ணலாம். இதை விட்டுட்டு வேறு ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட தேசம் நடக்குது, கோழியை அறுத்து நெத்தியில் போட்டு வச்சு சுற்றி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படின்னு நிறைய மாந்திரிகம் சார்ந்த விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்பவே நம்ப வேண்டாம். மாந்திரிகங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வம் திரும்பும்போது செய்கிறது. ஆன்மீகங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தோடைய நேருக்கு நேராக நெஞ்சை நிமித்திட்டு மீசியை முறுக்கி விட்டு நின்றுக்கிட்டு செய்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு கட்ஸு இருந்து வச்சு செஞ்சோம்னா உடனே கடவுள் ஏங்கி நமக்கு வழிகாமிப்பார். பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு, வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.